Hi friends, welcome to BVS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஈஸி சீஸி பணியாரம். வாங்க எப்படி வீட்லயே ஈஸியா சீஸ் பணியாரம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காய பொடியா கட் பண்ணது, கொஞ்சமா முந்திரி பருப்பு, சீஸ், 2 டேபிள்ஸ்பூன் திருவின தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது. இதுக்கு நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி தோசை மாவையே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு நல்லா இருக்காது, கொஞ்சம் மாவு புளிப்பாக இருக்கணும். இப்போ வாங்க நம்ம பணியாரத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்தமல்லி, முந்திரி பருப்பு, பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கணும். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாவையும் இஞ்சியும் நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இது கூட துருவின தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல, நம்ம மாவில் சேர்த்து கிளறிடலாம். இப்போ நம்ம பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சீஸ் ரெடி பண்ணிடலாம். சீஸ் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, அதை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதை நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கு சின்ன சின்ன துண்டாக வெட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமாக ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வெட்டிக்கலாம். மொசரெல்லா சீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதையுமே வந்து நீங்கள் இதே சைஸுக்கு சின்ன சின்ன துண்டாக்கிக்கலாம். இப்போ பணியாரக்கால் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒரு பணியாரத்துக்கும் 1/2 டீஸ்பூன் அது எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா மொறுவலாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பணியார மாவு எடுத்து ஃபுல்லாக ஊற்றிடணும். ஒரு ஒரு புளியும் ரொம்ப அளவுக்கு மாவை ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சீஸ் துண்டுகளை மாவுக்குள்ள அப்படியே வச்சு உள்ளே அமுத்தி விட்டுருங்க, வெளியே தெரியாத அளவுக்கு. இதே மாதிரி ஒரு ஒரு பணியாரத்துலேயும் பண்ணிடணும். ஒரு 3 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் உங்களுக்கு வேகும் போது பணியாரம் நல்லா மொறுவலாக இந்த மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுருங்க. பணியாரத்தை பரட்டி போட்டுட்டு ஒரு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுருங்க, அப்போ தான் வந்து அதோடய இன்னொரு பக்கமும் நல்லா மொறுவலாயிடும். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் இருந்தால் போதும் உங்களுக்கு பணியாரம் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், பணியாரம் வெந்துடுச்சு. நம்மளோட சீஸ் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு சுட சுட பரிமாறுறதுக்கு. நான் ஒரு பணியாரத்தை எடுத்து உங்களுக்கு நான் வந்து உடச்சி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சீஸ் உருகி உங்களுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் பாய்.